வெல்கம் பேக் டு த ஷோ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், போன செக்மெண்ட்டில் ஒரு காலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்பைன் வந்து கீழே வந்து வளைஞ்சிருக்கு ஸ்கோலோசிஸ் அப்படின்ற அந்த, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸ்கோலியோசிஸ்ன்றது வந்து தண்டுவடம் சைடில் வளையிறது. நீங்கள் இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா, முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கழுத்துக்கு நேராக வளைஞ்சிருக்கும், கீழே செஸ்ட் பக்கம் இருக்கிற முது வந்து பின்பக்கம் வளைஞ்சிருக்கும், திரும்ப கீழே பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வளைஞ்சிருக்கும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது நார்மல் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பைன். பட் நேரிலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரே லைனில் இருக்கணும். அது உங்களுக்கு சில பேருக்கு என்ன ஆகும்னா அது சைடில் வளைஞ்சிரும், அது பேர் ஸ்கோலியோசிஸ். காமனஸ் காஸ் பார்த்தீங்கன்னா எதனால் அது வருதுன்னா இது மட்டும் யாருக்கும் தெரியாது, இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். எங்களுக்கு காரணம் தெரியலன்னா அது பேர் இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ். இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், நான் முன்னாடியே சொன்னேன், 10 கேர்ள்னா ஒரு பையனுக்கு வரும் இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ். காமன்லி சீன் அட் த ஏஜ் பிட்வீன் 10 to 12, அந்த வளர்ற டைம் இருக்கு இல்லைங்களா, அப்போ தான் அந்த வளைவு அதிகமாக இருக்கும். ஸ்கோலியோசிஸ் வந்து ஒரு முன்னாடி அந்த கூன் முதுகுன்றது வந்து அது வேறு, அது கைஃபோசிஸ். அது ஃப்ரண்ட்டில் அதிகமாக குனிஞ்சி வந்துட்டாங்கன்னா அது பேர் கைஃபோசிஸ், அது கூன் முதுகு. ஸ்கோலியோசிஸ் வந்து தண்டோடம் சைடில் வளையிறது. ஓகே, இது வந்து ஒரு பாதிப்பு அடையிறதுனால வர்றது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்பு எல்லாமே கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், டிஸ்க்கு கூட நார்மலாக இருக்கும், பட் வளைஞ்சிருப்பாங்க அவ்வளோதான். பொசிஷனல் சில பேருக்கு வந்து சில லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டைலுக்காக வளைவாங்க, அது பேர் பொசிஷனல் ஸ்கோலியோசிஸ். வலினால சில பேர் வளைவாங்க, அதெல்லாம் பொசிஷனல். ஸ்ட்ரக்சரல் ஸ்கோலியோசிஸ் வந்து நீங்கள் எது பண்ணாலும் அது திரும்ப கரெக்ட் பண்ண முடியல, வளைஞ்சி இருக்குது அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரக்சரல் ஸ்கோலியோசிஸ். ஸ்ட்ரக்சரல் ஸ்கோலியோசிஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், இப்போ சர்ஜரி பண்ணி, அது ரொம்ப சேஃப் சர்ஜரி, அதெல்லாம் ஒன்றும் இதுவே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமனஸ் ரீசன் ஃபார் சர்ஜரி பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ரீசன்ஸ். ஓகே, சில நோயினாலையும் ஸ்கோலியோசிஸ் வரலாம். இப்போ நியூரோஃபைப்ரோமான்னு சொல்லுவாங்க, தோல் மேலே வந்து சின்ன சின்ன கட்டி வரும், நியூரல் நர்வில் வந்து சின்ன சின்ன கட்டி வந்துடும், அதனால வரலாம். சில பேருக்கு வந்து இந்த போலியோ இருக்கிறவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வரலாம். சிபின்னு சொல்லுவோம் இல்லையா, செரிபிரல் பால்சி, அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கோலியோசிஸ், அது வந்து நியூரோமஸ்குலர் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து லெஸ் தேன் 10%. இது இல்லாமல் சில சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, நம்ம ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப வளைவாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட ஸ்கோலியோசிஸ் வரும், கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் ஸ்கோலியோசிஸ் வரலாம். பட் இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணுறது ஈஸி, பண்ணுறது நல்லதும், ஏன்னா நர்சிங் கேர்லேருந்து எல்லாமே பெட்டராக இருக்கும். மூணாவது ரகம் வந்து பிறவிலே வருது, கன்ஜினிட்டல் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுனாலனா எலும்பு வந்து ஒழுங்காக வளராதனாலேயோ இல்லை எலும்பு கூடினதுனாலேயோ, நான் சொன்னேன் செயின் தனித்தனியாக இருக்கும், எலும்பு செயினாக கோர்வையாக இருக்கணும், அது ஒரு ரெண்டு எலும்பு கூடிடுச்சுன்னா மற்றெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும், அது மட்டும் வளராது. ஓகே, ஸோ அப்போ வளைஞ்சிடுவாங்க. இது வந்து செஸ்டில் வந்ததுன்னா அந்த மாதிரி கன்ஜினிட்டல் ஸ்கோலியோசிஸில் வந்து அவங்க ப்ரோக்ரஷன் ரேட் இஸ் வெரி ஃபாஸ்ட், ரொம்ப அதிகமாக வளைஞ்சிடுவாங்க. நீங்கள் சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு மாதிரி கூனாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செஸ்ட்டில் வந்ததுன்னா அது நுரையீரலையும் ஹார்ட்டையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இடம் குறைஞ்சிடும், நுரையீரலுக்கான இடம் குறைஞ்சிடும். ஸோ பிளட் ஃப்ளோ ஒழுங்காக இருக்காது. ஸோ பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க செகண்டரி, அதனால ஹார்ட்டில் வந்து பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்கும், ஹார்ட் வீங்கி போயிடும், ஹார்ட் ஃபெயிலியர், ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க கார் பல்மனரியில். இது ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர், ஏன்னா அது வந்துடுச்சுன்னா டெத் இஸ் அல்டிமேட் திங். ஓகே, ஸோ அந்த மாதிரி கன்ஜெனல் ஸ்கோலியோசிஸ் செஸ்ட் சைடில் இருந்ததுன்னா சீக்கிரமாக ஆப்ரேட் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது பெட்டர். இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ் நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் ரீசனுக்காக தான் சர்ஜரி, தண்டோடம் வளைஞ்சதுனால அவங்களுக்கு பிற்காலத்தில் பாதிப்பு வருமா, வலி இருக்கும் தேய்மானத்தினால, பட்டு நுரையீரலுக்கோ நரம்புக்கோ பக்கவாதம் வந்துருமா இல்லை கால் தோண்டு போயிடுமா அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வில்லிவாக்கம் பேசுகிறேம்மா, மல்லிகாந்தன். டாக்டர் இருக்காங்க மல்லிகாமா, சந்தேகிறேன் கேட்கலாம். எனக்கு சார் லாஸ்ட் இயர் December 9 அப்போ D4 D5 இடையில ஒரு கட்டி இருந்துச்சு, அதில் என்னாச்சு மெனிஞ்சிவோமான்னு சொல்லிட்டு MRI எனக்கு வந்தது, சிம்ஸில் தான் வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணினேன் சார். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 இயர் கழிச்சு இன்னொரு MRI எடுத்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இந்த மெனிஞ்சியோமா வந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? மெனிஞ்சியோமான்றதை வந்து ஸ்பைனல் கார்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது சுற்றி ஒரு கவரிங் இருக்கும், டியூராமேட்டர்னு சொல்லுவாங்க. மெனிஞ்சஸ் அதாவது அந்த ஸ்பைனல் கார்டை சுற்றி ஒரு கவர், அந்த கவர்லேருந்து வர டியூமர், அந்த கவரோட செல்ஸில் வர டியூமர் தான் மெனிஞ்சியோமா. யூஸ்வலாக வந்து அது பினைன் டியூமர், அதாவது கேன்சர் கிடையாது. கேன்சர்னா திரும்ப திரும்ப இது வரும், பட் இது ஃபுல்லாக கிளியராக எடுத்துட்டாங்க ஆப்ரேட் பண்ணினா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இல்லை.
அதனால தான் ஒரு வருஷத்தில் திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒரு ரெக்கரன்ஸ் இல்லைனா ஒன்றும் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு கம்மிமா. ஓகே டாக்டர், அடுத்துக்குள்ள பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பாலகிருஷ்ணன், காஞ்சிபுரத்துலேருந்து பண்ணுறேன் மேடம். டாக்டருக்கு அங்கே பாலா சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே சார், சொல்லுங்கள் பாலகிருஷ்ணன். சார் வணக்கம் சார. சொல்லுங்கள் சார், பொண்ணுக்கு வந்து ஃபோர்த் படிக்கிறா. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஜனவரி மாசத்துக்கு இருந்துச்சா சார் படிக்கட்டு இருந்து, சரி, ரைட் ஹேண்ட் போல வந்து கை மடக்க முடியாம நல்லா தாங்கிட்டு எப்படி தாங்கிட்டு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர், ஆர்த்தோ டாக்டர் பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்ரே பார்த்தா நார்மலா இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எலும்புலாம் சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. அது போட்டு ஒரு வாரத்துல அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, கைலாம் நார்மலா ஆயிடுச்சு சார். மறுபடியும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு மறுபடியும் கை மடக்க முடியாம போயிடுச்சு. அது மூட்டு மூட்டுல மட்டும் லைட்டா வீக்கமா இருக்கு, செதப்பிரண்டா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்த்தோ டாக்டர் போனா அவரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் மெழுகு ஒத்துறோம் அதெல்லாம் கொடுத்தாரு சார். அப்புறம் ஒன் மந்த் கொடுக்கணும், அப்புறம் பிசியோதெரபி பண்ணணும் அப்படின்னா எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அது ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாரு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மடக்க முடியல சார் ஃபுல்லா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இன்னொரு டாக்டர் பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் அப்படின்னாரு சார். சரி, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை எழுந்துலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது வந்து நம்ம முடக்கு மாதம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ வருது, குழந்தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 8 வயசு குழந்தைங்களா? 8 வயசு குழந்தை இல்லையா? ஆமா 8 வயசு சார். ஒரு எல்போல மட்டும்தான் இல்லைங்களா? ஆமா ரைட் எல்போ சார். ரைட் எல்போல அடிபட்டு தானா? கண்டிப்பா அடிப்பட்ட அப்புறம் வீட்டுல நீங்க ஏதாவது சுளுக்கு எடுத்துச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க மசாஜ் பண்ணி ஏதாவது தேய்ச்சி விட்டீங்களா? ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணாங்கன்னா இந்த கையை மடக்கக்கூடிய தசையில வந்து அது வந்து கட்டி ஆயிடும், திரும்ப போன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால் அது நீட்டி மடக்கிறது வந்து கஷ்டம். அது திரும்ப எடுத்து வர்றதை வந்து ஆப்ரேட் பண்ணியோ இல்லை ஆப்ரேட் பண்ணால் கூட திரும்ப ரெக்கரன்ஸ் ரேட் இஸ் வெரி ஹை. அதனால தான் யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே விழுந்தோடனே போனீங்கன்னா அந்த மசாஜ் பண்ணாதீங்க, ஆயில் போட்டு தேய்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் யாரையா பார்த்துட்டு, இல்லை அது ருமட்டாய்டு இப்போ வாத நோய் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கான பிளட் டெஸ்ட்டும் பண்ணி ரூல் அவுட் பண்ணிட்டா இது மயோசைட்டிஸ் ஆசிபிகன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த அவங்க சொல்கிற அறிவுரைப்படி நடக்கிறது நல்லதுப்பா. ஓகே டாக்டர், அடுத்துக்குள்ள பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஆ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வந்து மதுரை திருநகர்ல இருந்து பேசுகிறேன் மேடம். என்னோட பேர் சுஜாதா. டாக்டருக்கு அங்கே சுஜாதாமா, சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் தம்பிக்கு வந்து இப்ப 12 மந்த்ஸ் ஆகுது சார். அவனுக்கு வந்து 6 மாசம் வரைக்கும் தலை நிக்கல சார். என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லி டார்ச்சர் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் வயிற்றுல இருக்கிறப்பயே. இப்ப எப்படின்னா தம்பிக்கு வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, எல்லாமே கொஞ்சம் லேட்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப தலை நின்றுச்சு சார் அவனுக்கு. பேக் போன் முதுகு வந்து ரொம்ப கூன் வளைஞ்சு இப்படி இருக்கான் சார். ஆமாம்மா, இப்போ தான் நான் அதை பற்றியும் சொல்லிட்டு இருந்தேன். டெவலப்மெண்டல் டிலே இருக்கிற கிட்ஸுக்கு வந்து எதனால இருக்குன்றது, செரிப்ரல் பால்சினால் இருக்குதா இல்லை ஹைபாக்ஸிக் என்கஃப்ல பற்றி சொல்லுவாங்க. பிறக்கையில் ஆக்சிஜன் ஒழுங்காக பிரெயினுக்கு போகாதனால அவங்களோட மூல வளர்ச்சி, அதாவது கார்டிக்கல் பிரெயின் சொல்லுவோம், மேலே இருக்கிற பெருமூளை, அது சைடில் ஆக்சிஜன் ஒழுங்காக போகாதனால நம்ம மசில் கோஆர்டினேஷன் எல்லாம் குறைஞ்சிடும். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸ்பைனல் கார்டும் நர்வ் டிஷ்யூ நான் சொன்னேன் இல்லையா, அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக பிரெயின்லேருந்து வரணும். ஸோ தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகிடும், ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. அது கோஆர்டினேஷன் கொண்டு வர்றது மூளை தான். அது இது வந்து எக்ஸசைஸ் பண்ணி டிலேடு டெவலப்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு ஒரு இது இருக்குது, ஃபிசியோதெரப்பியோட ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு அவங்க சொல்லித்தருவாங்க கால் எப்படி நீட்டி வைக்கணும், நடக்க வைக்கிறது. சில பேர் நடக்காமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆனால் ரெகுலர் ஃபாலோஅப்பில் ஒரு பீடியாட்ரிஷியன், ஒரு பீடியாட்ரிக் நியூரலஜிஸ்ட், அப்புறம் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கிட்ட இருக்கிறது நல்லது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஓகே டாக்டர், அடுத்துக்குள்ள பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் சரஸ்வதி பேசுகிறேன். பிச்சாங்கோட்லேருந்து டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார. சொல்லுங்கம்மா. சார் எனக்கு பேக் பெயின் இருக்குங்க சார். அதாவது மார்னிங் 5 o'clock தான் சார் அந்த பேக் பெயின் வருது. சொல்லுங்கள். இடையிலலாம் வர்றது இல்லை. அடுத்து அந்த 5 o'clock வரும்போது நான் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸன் பண்ணிட்டோம்னா அந்த பேக் பெயின் வர்றது இல்லைங்க சார். வர்றது இல்லை. உங்க வயசு என்னம்மா? வயசு என்ன சார்? 42 சார். 42. ரெண்டு விஷயமா, உங்க பெட் பாருங்க, ரொம்ப சாஃப்ட் பெட் இல்லை ரொம்ப ஹார்ட் பெட் இருந்ததுன்னா
தூக்கம் ஒரு 6 hours தூங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு வேறு மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சின்னா திரும்ப எந்திரிக்கும் போது வலி இருக்கும். ரெண்டாவது தேய்மானம், தேய்மானம் சீக்கிரமாக வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி பொசிஷனல் மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம், திரும்பும் போது வலி இருக்கும், நீங்கள் எந்திரிச்சு நிம்முறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிம்மற நிம்மற அப்புறம் சரியாயிடும். இதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம், ஒன்று பெட்டு ஒழுங்காக இருக்கா பாருங்கள், பெட்டு ஒழுங்காக இல்லைன்னா மாற்றிடுங்க. ரெண்டாவது வந்து முதுகு தண்டுக்கான எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டையோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட ஆர்த்தோ டாக்டர்கிட்டயோ போய் அந்த எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டு டெய்லி வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்கம்மா. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர்மா? ரேவதி மேடம். டாக்டர் இருக்காங்க, ஆ பேசலாம். ஹலோ சார். ம், சொல்லுங்கம்மா. சார், ஏற்கனவே நாங்கள் வண்டியில் மாட்டிக்கணும் சார், முட்டி கீழே அடிபட்டுச்சிங்க சார், எலும்பு கிராக் விட்டுட்டேன். சரி, அதனால பிளேடு வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க சார். ஒரு 5 வருஷம் நல்லா இருக்குங்க சார். இப்போ வந்து நடந்தா அந்த இடத்துல கீழே பாதத்தில் வீங்குதுங்க சார், வலியா இருக்குதுங்க சார். பிளேட் வச்சிருக்காங்களா இல்ல உங்களுக்கு இது எலும்புக்குள்ளார ஒரு நெயில் மாதிரி போட்டிருக்காங்க? அந்த எலும்புக்குள்ள பிளேட் மாதிரி நீட்டா வச்சிருக்காங்க சார். நீட்டா வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கணுக்கால்ல வீக்கம் இருக்கா இல்ல பாதம் ஃபுல்லா வீங்கி போயிடுதா? ஆஹா சார், பாதம் கீழே அப்படியே குண்டா வீக்கமா இருக்கு. ஓகே, 5 வருஷமா நல்லா இருந்தது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா அந்த மாதிரி இல்ல 5 வருஷமாவே அப்படிதான் இருக்கா? இல்லைங்க சார், 5 வருஷம் எல்லாம் இல்ல, இப்பதான் ஒரு மாசமா தான் சார். ஒருவேளை உள்ள வச்சுக்கிற பிளேட்னால எதனா இல்ல, அதனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. நீங்க கணுக்கால் வீக்கம் வேற நிறைய காரணங்கள் இருக்கு, தண்ணி தேங்கறதுனால கூட வரலாம், பிபி இருந்ததுன்னா வரலாம். உங்க வயசு எவ்வளவுமா சார்? 32 சார். 32. சோ வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு நீங்க ஒரு டாக்டர் மருத்துவர் அன்னைக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது நல்லதுமா. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து டிபினால ஏன் ஸ்பைன் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.